ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, மீதி இருக்கிற ஜெப நேரத்திலே தடைகள் அகலும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பற்பல தடைகளை வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே சந்திக்கிறோம். இந்த தடைகளையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தடைகள் அகல வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறோம். சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி அந்த அடிப்படையிலே ஜெபிக்க போகிறோம். முதலாவது மூன்று வசனங்களை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். யோபின் புத்தகம் 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. 1 Samuel 14:6 பிற்பகுதியில் பார்க்கிறோம். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். யோனத்தான் சொன்ன வார்த்தை அதிகம் பேர் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்யும் பொழுது அதிகமானவர்களை பயன்படுத்தியும் செய்ய முடியும், கொஞ்சமானவர்களை பயன்படுத்தியும் செய்ய முடியும். அநேகம் பேரும் கொஞ்சம் பேரும் அவருக்கு காரியம் அல்ல, அவரே கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. 3 ஸ்தோத்திரம். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர், ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைத்தவைகள் தடைபடுவதில்லை. கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ யாரை கொண்டும் அவர் செய்ய நினைத்ததை தடையில்லாமல் செய்ய அவர் வல்லவர். வாழ்க்கை பயணத்திலே வரக்கூடிய சகல தடைகளையும் தகர்த்து போடுகிறவராய், நீக்கி போடுகிறவராய் அவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவர். அல்லேலூயா. ஜப விஷயத்துக்காக என்னென்ன காரியங்களிலே தடைகளை உணர்கிறோம் அதை கொஞ்சம் கவனித்து அவைகளுக்காக நாம் ஜபம் பண்ண போகிறோம். சில வேளை பாருங்கள், நம்முடைய சரீரத்திலே சில தடைகள் வருகிறத பார்க்கிறோம். சரீரத்திலே சில தடைகள். ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 32:4 தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். சரீரத்திலே சில வேளை இப்படிப்பட்ட தடைகள் வருகிறத பார்க்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல சிலருக்கு தெளிவாய் பேச வராது, பேச முடியாது. தெட்டி தெட்டி பேசுவார்கள், திக்கி திக்கி பேசுவார்கள். அந்த தடையின்றி அந்த நாவு விடுதலையாய் பேசும். அல்லேலூயா. இது போல சரீரத்தில் பார்த்தா நிறைய விஷயங்கள்ல தடை இருக்கிறது இல்லையா. இருதயத்துக்குள்ளே இரத்த ஓட்டம் நல்லா போயிட்டு இருக்கணும், ஆனால் அங்கே என்ன ஆகுது, தடை உண்டாகுது, வால்வு பிளாக் ஆகுது, அதுவும் ஒரு தடை. இரத்த ஓட்டத்துக்கு எங்கே தடை உண்டாகுதோ அங்கே பிரச்சனை வருகிறது. இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம சரீரத்துக்குள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் தடைபடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு உறுப்புகளும் அவருடைய வேலையிலே தடைபடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கணும். இந்த இரத்த ஓட்டம் போல இருக்கிற திரவங்கள் எல்லாம் சரியான சீரான நிலையில் இருக்க வேண்டும்.
இதனால பல வியாதிகள் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அடைப்புகள், நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய அடைப்புகள், தடைகள், கட்டுகள் உடைக்கப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய சரீரத்திலே ஒன்றை செய்ய நினைத்தார்னா, இந்த இருதயம் கடைசி மூச்சு வர நல்லா செயல்படணும்னு அவர் நினைச்சார்னா அது அப்படியே நடக்கும், தடைபடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயம் மட்டும் இல்லை, நிறைய இருக்கு முக்கியமான அவயவங்கள். இன்றைக்கு அங்கே அடைச்சிட்டு இங்கே தடையாயிட்டு அங்கே பிரச்சனை ஆயிட்டு இங்கே பாதிப்பாயிட்டுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டங்கள் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் தடையின்றி செயல்பட வைக்கிறவர். அல்லேலூயா, தடையின்றி செயல்பட வைக்கிறவர். சரீர காரியம். ரெண்டாவது, பூமிக்குரிய வாழ்விலே பல காரியங்கள் தடைகள் மாற வேண்டும். ஆதியாகமம் 24:56 அந்த மூத்த ஊழி ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். கல்யாண தடை. கல்யாணம் எல்லாம் பேசி ஒழுங்கு பண்ணியாச்சு, இப்போ பொண்ணு வீட்டார் என்ன சொல்லுகிறார்கள், கொஞ்ச நாள் தாண்டட்டும், கொஞ்ச நாள் தாண்டட்டும். அப்போ அவர் சொல்றார், இல்லை கர்த்தர் வாய்க்க பண்ணா நீங்க ஏன் தடை பண்றீங்க அப்படி சொல்றார். பிறகு நமக்கு தெரியும் அந்த தடை மாறினது, ரெபெக்காள் ஈசாக்கினிடத்தில் கொண்டு வரப்பட்டாள். அல்லேலூயா. சில குடும்பங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கிறோம், பிள்ளை கல்யாணம் ஆகலை, வருடங்களாய் தடைபட்டு இருக்கிறது, எதை பார்த்தாலும் கடைசியில் ஒரு தடை வருகிறது. யாராவது அப்படிப்பட்ட வேதனைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக கர்த்தர் நியமித்த துணையை உங்கள் பிள்ளைகளுக்கு தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்போ ஆண்டவட்டா தான் கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்ய நீங்க நினைத்தருளுங்கப்பா. அல்லது வாலிபர்கள், விவாகத்துக்காய் காத்திருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையை வைத்து ஜோம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நீங்க அதை நினைச்சிட்டீங்கன்னா அது தடை இல்லாம நடக்கும். தடைகளை மாற்றி தாங்க என்று நாம் ஜெபிக்கும் பொழுது மார். வேறு பல தடைகளும் இருக்கிறது விவாக காரியம் வாழ்க்கையின் விஷயங்களில் தடைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சாராள் மரித்த போது ஒரு கல்லறை பூமி இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டார். என்ன செய்வோம் சொல்லி அப்பொழுது அந்த ஏத்தின் புத்திரரிடத்தில் போய் பேசின பொழுது அவர்கள் ஆதியாகமம் 23:6 அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். ஐயா, எங்கள் கல்லறைகள் எல்லாமே உங்களுக்கு தரந்தான் இருக்குது, நீங்கள் எங்கள் மத்தியில் மகா பிரபு கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க. ஆனால் நம்ம சரித்திரம் தெரியும், ஆபிரகாம் அடுத்தவர் பூமியில் அடக்கம் பண்ண விரும்பலை. அதனால் அது காசு கொடுத்து அதை விலக்கிரயம் பண்ணி விட்டு அப்புறம் சாராளை அங்கே அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சங்கடங்கள் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். டெட் பாடியை வச்சுட்டு ஓடுவார்கள், ஐயோ எங்கே அடக்கம் பண்ணலான்னு சொல்லி. பாருங்கள், இது மாதிரி அத்தியந்த தேவைகளுக்கு தடைகள் ஏற்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் ரொம்ப கவலை, செத்தா எங்கே புதைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், செத்ததுக்கு பிறகு உள்ளதை நீங்கள் பார்க்காதீங்க, யாராவது செஞ்சு கொள்ளுவார்கள், நீங்கள் ஆத்மா எங்கே போகணும் உள்ளதை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது கரெக்டு. ஆனாலும் இந்த காரியத்திலும் ஒரு கவலை இல்லாமல் இருக்க ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. பல சபைகளுக்கு கல்லறை தோட்டம் இல்லாமல் ரொம்ப நெருக்கப்படுறாங்க. அதனால் மற்ற மக்கள் உள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, இந்த சபையில் போனால் எங்கள் வீட்டிலையும் கல்ற பூமி இல்லை, இந்த சபைக்கும் கிடையாது, என்ன பண்ணுவார்கள் என்று சொல்லி அதை நினச்சே சிலர்லாம் சர்ச்சுக்குள்ளே வர்றது கிடையாது. வெளியூர்களில் அதிகமாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கல்லறைக்குன்னு மட்டுமல்ல, அத்தியந்தமான எந்த காரியத்துக்கும், ஒருவேளை சொத்து வாங்கணும், ஒரு வீடு வைக்கணும், சொந்தமாக எதுவும் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படிலாம் நினச்சிட்டு சிலர் இருப்பீர்கள், ஆண்டவர் அந்த தடைகளை அகற்றும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா விசுவாசிங்க. அவர் நினைச்சா அப்புறம் அங்கே தடையே இருக்காது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. இப்போ நம்ம முக்கியமான பிரேயர், ஆண்டவரே நினைத்தருளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு நீங்கள் நினைத்தருளுங்க, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைத்தருளுங்க
எல்லாமே ஆண்டவர் நினைச்சிட்டாக போற என்ன இருக்காதான், தடை இருக்காதான். ஏன் அவர் நினைக்கிறதுக்கு தடை இருக்கோ எனக்கு தெரியல. ஆனா கெஞ்சும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், கிருபையின் அதிபதியாகிய தேவன் கண்டிப்பாக வாசல்களை திறப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஏசாயா 54:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. அல்லேலூயா, நீயே தடை பண்ணாத, உன்னுடைய வாசஸ்தலம் என்ன செய்யட்டும், விஸ்தாரமாகட்டும். விரிவாக்கங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே விரிவாக்கங்கள் தேவை. இங்கே வாசஸ்தலம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகளிலே தகப்பன் தாய் வீடு கட்டி வாழ்வார்கள். 2-3 பிள்ளைகள் ஆண்டவர் தந்து அந்த பிள்ளைகளுக்கு விவாகமாக ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசாலமான இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த வீட்டை விஸ்தரித்து கட்ட வேண்டியது தேவைப்படுகிறது. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க, வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாக்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விரிவாக்கத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். சிலர் விரிவாக்கத்துக்கு நாமே தடையாக இருப்போம். அதையும் புரிந்து கொள்ளணும். பிள்ளைகள் ஒவ்வொருவராய் கல்யாணம் பண்ணி தனி குடும்பம் ஆயிட்டு ஒருத்தரையும் விடமாட்டேன் சொல்லி எல்லாரையும் உங்களுக்கு கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உள்ளுக்கு மோதல்கள் நடக்கும். ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போகாமல் வருது. அப்போது ஆண்டவர் இடத்த தந்திருந்தாருனா அந்த வீட்டிலே 2-3 அறைகளை கூட வைத்து விட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் புதிய இடம் வாங்கி வீடு கட்ட முயற்சிக்கணும். தனி குடித்தனத்துக்கு வைக்க முயற்சிக்க வேண்டியதுதான். அப்பொழுதுதான் சமாதானம் உண்டாயிருக்கும், அவரவர் வாழ்க்கை வளரும். அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காரியத்தில் விரிவாக்கத்துக்காக யோசித்துட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு இடம் எங்களுக்கு குடியிருக்க போதவில்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாட்ட சொன்னாங்க, எங்களுக்கு குடியிருக்க இடம் போதாது ஐயா, கொஞ்சம் நாங்கள் போய் மரங்களெல்லாம் வெட்டி அங்கே போய் அந்த ஆத்தங்கரையில் போய் வீடு கட்ட போகிறோம், சரி கட்டுங்கள் என்று சொன்னார். அது மாதிரி சில விரிவாக்கங்கள் நமக்கு தேவைதான். நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, ஊழியங்களுக்கும். ஜப குறிப்பிலே நாம் ஜெபம் பண்ணோம், நமக்கும் விஸ்தாரமான பூமிகள் ஊழியத்திற்கும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. வானம் பூமியும் ஆண்டவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் அதிலே மனித குடியிருப்புக்கான காரியங்களை ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸோ உங்களுக்கானதை, உங்கள் விஸ்தாரத்துக்கானவைகளையும் அவர் தருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரீரத்தில் இருக்கிற தடைகள் அகலணும். வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் அகற்றப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்வில் தடைகள். மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்வுக்கு சாத்தானும் மாம்சமும் உலகம் பயங்கரமான தடைகளை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். பார்வோன் ஜனங்களை விடாமல் தடுத்தான். கர்த்தர் சொன்னார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனத்தை போக விடு. அவன் விடவே மாட்டான். உங்களுக்கு சரித்திரம் தெரியும். யாத்திராகம 9:28 சொல்கிறான், இந்த கல்மழை இடிமுழக்கம் எல்லாம் மாறும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லைன்னு சொன்னான். ஆனாலும் திரும்பியும் தடை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் தலைப்புள்ளை சங்காரத்தோடு அவனுடைய தடைகள் முற்றிலும் அகற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆராதிக்க விடாத தடை. நமக்கே ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத தடைகள் இருக்கிறதா? பிள்ளைகள் ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் தடைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்களா? நாம் யாரை அழைக்கிறோமோ, யாருக்கா ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, அவங்க கர்த்தரை ஆராதிக்க வராதபடி பார்வோனின் ஆவி தடை பண்ணி கொண்டிருக்கிறதா? அந்த தடைகளெல்லாம் அகலும்படி நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் தடைகளை அகற்றுவார். அல்லேலூயா. 10 முறை அற்புதம் செய்து, திரும்ப 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 அற்புதம் செய்து அந்த பார்வோனுடைய தடையை முற்றிலுமாக கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. எனவே தேவனை தேடி வராத பிள்ளைகள் வர வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஒரு தடவை நடக்கட்டா, அடுத்தது அற்புதம் நடந்தபுறம் வரலையே, ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்தார், திரும்பவும் வீட்டில் இருக்காங்களே, கர்த்தரை தேடவில்லையே, இப்படிலாம் இருப்பார்கள். ஏன்னா அந்த பார்வோனுடைய ஆவி அப்படிப்பட்டது. கட்டி வச்சிருக்கோம், தடைப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனால் நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் திரும்ப திரும்ப அன்னைக்கு 10 அற்புதங்கள் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆராதிக்க தடை மாறும்.
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதுக்கிற தடைகளும் மாறும். அதே மாதிரி பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:15 யூதர்கள், அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்தவர்கள், எங்களை துன்பப்படுத்தினவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 16 வசனம், புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஜாதி தடை. யூதர்கள் இந்த ஊழியக்காரர்களை, பவுல் போன்றவர்களை புறஜாதியார்கிட்ட போய் பேசுறதுக்கு தடை பண்றான். அங்கெல்லாம் போகக்கூடாது, யூதர்கள்ட்ட மட்டும்தான் பேசணும். யூதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து, சுவிசேஷம் யூதர்களுக்கு தான் ஏற்கனவே பிரமாணம் என்று சொல்லி புறஜாதிகளை அவர்கள் ஒதுக்குகிறார்கள். இன்றைக்கும் இது போல அநேகர் கிறிஸ்துவின் வார்த்தையை அறிய முடியாததுக்கு தடை என்ன? ஜாதி கட்டு. நம்ம சுவிசேஷம் ஊழியத்து போகும்போது தெரியும், போகிறவர்கள் அனுபவித்திருப்பீர்கள், இந்த தெருவுக்குள்ள வராத, அதுதான் அவன் ஒரேபடியாக நிற்பான். ஏன்னா அந்த தெரு அவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள், இந்த மக்களுக்குள்ள நீ வராத, வேணா அடுத்த தெருவில் போய் சொல்லு, அந்த மாதிரி நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் ஜாதி தடைகள். அந்த ஜாதி மக்கள் ஒரு தெரு முழுசும் இருக்கும்போது அவங்க ஒரே கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தர் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல, ஒரு நல்ல காரியத்தை சொல்ல உள்ள விட மாட்டாங்க. ஜாதி கட்டுகள் இன்றும் இருக்கிறது. இந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த யூதர்களைப் போல இன்றைக்கு சிலர் இந்த மாதிரி தடைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சில பாருங்க, ரட்சிக்கப்பட்டு இந்த அனுபவத்துக்குள்ள வந்தாலும் சபைக்கு வர முடியாது, ஏன்னா வீட்டில் விட மாட்டாங்க. நம்ம ஜாதியிலேருந்து இது வரைக்கும் யாரும் போனது, நீ போகக்கூடாது, அது எங்களுக்கு பெரிய பேர் நஷ்டம், அல்லது எங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு இந்த மானப்பிரச்சனை மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, நினைத்து கொண்டு போராடுகிறார்கள். இப்படி பல்வேறு தடைகளில் இருக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். அதே போல Luke 11:52, நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய தரவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்று இயேசு சொன்னார். இது என்ன தடை? பாரம்பரிய தடை. பாரம்பரிய தடை. நாங்கள் தான், எங்களுக்கு தெரிஞ்சதான் வேதம், இதுதான் உபதேசம், இதுக்கு மேலே ஒன்று நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய பாரம்பரியம். ஆபிரகாம் காலத்திலிருந்தே, மோசே பிரமாணம் தந்த காலத்திலிருந்தே நாங்கள் இதைத்தான் பின்பற்றுகிறோம். இதற்கு மீறி இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்கக்கூடாது என்று இயேசுவை எதிர்த்தார்கள், அவருடைய போதனைகளை தடை செய்தார்கள். அப்போ அதுக்கு தான் அவர் சொன்னார், நீங்கள் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கிட்டு நீங்களும் உள்ள பிரவேசிக்கலை, அந்த மக்களையும் சிந்திக்க விடாமல் அலைக்கழித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக பாரம்பரியம் கிறிஸ்தவர்கள், ஆனால் சத்தியத்தை அறிய பாரம்பரிய தடை. கிறிஸ்தவர்கள் ஆவியை பெறணும்னு ஆசை, இல்லை ஆவியை பெற்றிருக்கிறாங்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு பாரம்பரிய தடை. இந்த தடைகள் மாறணும். இதெல்லாம் அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் வளர விடாத தடைகளாக்கும். அல்லேலூயா. Galatians 5:7, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஏன்னா அங்கே துருபதேசம் வந்துட்டு சபைக்குள்ள. பவுல் நல்லா தான் பிரசங்கம் பண்ணி வச்சிருந்தார், அதான் சொன்னார், ஆவியில் தொடங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிய போகிறீர்களா? யார் உங்களுக்கு இந்த போதனை பண்ணுனா? அந்த போதனை செய்தவர்கள் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குமே, இவ்வளவு மக்களுடைய ஆத்துமாக்களை நரகத்து நேராக திருப்புகிறார்களே என்று வேதனைப்பட்டார். ஆகவே இப்படிப்பட்ட துருபதேசத்தினால் வந்து கொண்டிருந்தவர்கள் விலகி போகிறார்கள். சத்தியத்துக்குள் வந்தவர்கள் சத்தியத்தில் தொடர்ந்து வளராமல் தடை செய்யப்படுகிறார்கள். துருபதேச தடைகள் அநேகம் இருக்கிறது. 3 யோவான் 1:10 சொல்லியிருக்கிறது, அந்த தியோத்திரைப்பு தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அங்கே பாருங்கள், தான் பெரியவனாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தியோத்திரைப்பு, அவன் என்ன செய்கிறான்? சபைக்குள்ளே அவனுக்கு பிடிக்காத மக்களை எல்லாம் தடை செய்கிறான், புதிய ஆத்மாக்களை உள்ளே நுழைய விடுகிறதில்லை. இந்த மாதிரியெல்லாம் அவனுடைய பிரச்சனைகள். அப்போ உள்ளுக்கு இருக்கிறவர்களே தடை பண்ணுகிற அனுபவம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு விதத்தில் இருக்கிறது, தியோத்திரேப்போ போல தடை செய்கிறவள் இருக்கிறாங்க, இவன் உள்ளுக்கு வந்தால் ஏன் மதிப்பு போயிடுமோன்னு சொல்லி. நான் முன்னாடி ஊழியம் செய்த ஒரு சபையிலே ஒரே ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் இருப்பார், மற்றவெல்லாம் பாவம், கூலி வேலை மற்றபடி செய்யக்கூடிய மக்கள்.
அவர் மட்டும் இருப்பார், பின்னால ஒரு சேர்ல உட்கார்ந்துருப்பார். திடீர்னு ஒரு நாள் இன்னொரு டீச்சர், ஒரு வாத்தியார் வந்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா இன்னொரு டீச்சரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசி வாங்கையான்லாம் சொல்லிட்டு அனுப்புனா இவர் எல்லாம் முடிச்சோன்னு சொல்லார். இவனையெல்லாம் உள்ளே ஏற்றக்கூடாது. அப்போ அவன்லாம் சரியில்லை, இவன்லாம் சரியில்லை. அப்போ ஐயா, அவர் சரியில்லாத ஆட்கள் சரியாகிறதுக்கு தானே ஐயா சர்ச்சைக்கு வராங்க. நம்ம அன்பா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பற்றி சொன்னா தானே சரின்னா கேட்க மாட்டார். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவருக்கு ஒரு அந்த அவர் தான் என்று இருந்த இடம் போயிடும்னு அவர் யோசிக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இருக்கிறார்கள். இனி சிலர் என்ன, விசுவாசிகளாக இருந்தும் வாழ்க்கையிலே சண்டை பிரச்சனை சாட்சி இல்லை, கொடுக்கல் வாங்கல சரியில்லைன்னா அடுத்த ஆள் உள்ள வர்றதுக்கு இது ஒரு தடையா இருக்கு. ஸோ நாம் தடையாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ சிலர் 8:36-37 கந்தாகையின் மந்திரி கேட்டார், பிலிப், ஐயா தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறதுக்கு என்ன தடை, வேற என்னையா தடை இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாயிண்ட் தடை மாறணும். அதனால வசனத்தினுடைய முழு விளக்கத்துக்குள்ள போல, ஞானஸ்நானம் பெறதுக்கு நிறைய பேர் தடைபட்டிருக்கிறார்கள். தடை என்ன தடை, அது அகலணும். நம்ம சர்ச்சில் கூட எல்லாரும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை. புதுசாக வந்த சிலர், காலங்கள் போகிறது, இன்னைக்கு ஒரு ஞானஸ்நான ஆராதனை, அதுலேயும் சிலர் இன்னும் அதுக்காக வரல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிற பல்வேறு தடைகள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்நிய பாஷைகள் பேச தடை செய்யாதிருங்கள் என்று 1 Corinthians 14:39 சொல்லுகிறது. சில சபைகளில் அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னே தடை பண்ணுறாங்க. அது வீட்டில் தான் பேசணும், தனியாக தான் பேசணும். ஏன் சபையில் பேசுனா என்ன, அது பவுல் சொல்லியிருக்கார் 1 Corinthians 14. ஐயா அவர் சொன்னது எதுக்கு, அங்கே நிறைய வரங்கள் சேர்ந்து கிரியை செய்கிறதுனால அவர் சொன்னார், நீ அந்நிய பாஷையை மட்டும் பேசிகிட்டு இருக்காத, தீர்க்க தரிசனத்தை சொல்லு, அந்நிய பாஷை பேசுனா விளக்கத்தை வியாக்கியானத்தை சொல்லு. அப்படி அவர் சொன்ன காரணம் என்ன, எல்லாரும் பல வரங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எப்படி சபை ஆராதனை நடத்துவது, டிராஃபிக் ஓவர் ஆயிடுச்சு, அதனால டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணார். அதனால இந்த ரோட்டில் இன்னி காரை ஓடக்கூடாதுன்னு சொல்லாமா, அப்படித்தான் சிலருடைய இது இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணார். நீ ஒரு காரை கூட உள்ள விடாம ரோடை பாழாக்கி கொண்டிருக்கிறாய், அப்படி செய்யக்கூடாது. அந்நிய பாஷைகள் பேச தடை பண்ணக்கூடாது. அதே அதிகாரத்தில் அதே பவுல் தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகள் பேச வேண்டும். அதே மாதிரி உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடை என்று பைபிள் 2 இடங்களில் சொல்லுகிறது. 1 Corinthians 7:5, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு உபவாசத்திலையும் ஜபத்திலையும் தரித்திருக்கணும் என்று சொல்லி இருக்கிறது. 1 Peter 3:7 அங்கேயும் சொல்லியிருக்கு, உபவாசத்துக்கு அத ஜபத்துக்கு தடை வராதபடி புருஷன்மாரே மனைவிமாரிடத்தில் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கு. அப்போ குடும்பத்துக்குள்ள ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் தடை வருது. அந்த காரியத்துக்கு தடை இல்லாமல் கணவனும் மனைவியும் விவேகமாக நடக்கணும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று பைபிள் 2 இடங்களிலே சொல்லுகிறது. இதுக்கு யார் உபவாசிக்கிறதுக்கு தடை, கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சரீர கஷ்டம் தடை, அதுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். கத்தர் எல்லா தடைகளையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இப்படியே சொல்லிட்டு போகலாம், நிறைய தடைகள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 19:14 சொன்னார், சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருவதற்கு இன்றைக்கு என்ன தடை, பெரிய தடை என்னன்னா ஓவர் ஹோம்ஒர்க், ஒரே படிப்பு தான். இப்போ படிப்பே பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருவதற்கு என்னதான் இருக்குது, இப்போ பெரிய தடை. ராத்திரி கூட்டத்து வர முடியாது, எப்போ பார்த்தாலும் பக்கம் பக்கமாக ஹோம்ஒர்க் எழுதணும், ரொம்ப கஷ்டம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் போகணும். தெய்வீகத்துக்கு சிறு பிள்ளைகள் இயேசுடத்தில் வர்றதுக்கு இது ஒரு பெரிய தடை. இன்னொரு பெரிய தடை, சிறு பிள்ளைகளும் பெரிய பெரிய ஆட்களும் வர்றதுக்கு தடை, வீட்டில் டிவி வந்தது தான் தடை. இப்போ கையில் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வந்தது பெரிய தடை, கெட்டு போய்விட்டார்கள். இந்த தடைகள் எல்லாம் மாற வேண்டும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரணும், வருவதற்கு நீங்கள் தடை பண்ணாதிருங்கள். ஒரு சிறு பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்காக எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்துவோம்.
அல்லேலூயா. இனி உள்ளதெல்லாம் இன்னைக்கு லீவு தானே, வீட்டில் நடந்து விளையாடிக்கிட்டு கிடக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போன ஆட்களை விட்டுருவோம், அவ உங்க ரெண்டு எண்ணம் உட்காந்துருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் கூட்டிட்டு வாங்க, வந்து உட்காரட்டும், ஜெபிக்கட்டும். லீவு நாட்கள் ஆவது, பிள்ளைகளை அழைத்து வரணும். சில பெற்றோருக்கு அந்த ஐடியாவே இப்போ இல்லாமல் போயிட்டு போல இருக்கு. பிள்ளைகளுக்கும் உபவாச ஜபம் உண்டுன்னு சொல்றது எல்லாருக்கும் தான். ஸோ எல்லா கூட்டத்துக்கும் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு இருக்க தடைகள் மாறட்டும். அப்புறம் பாருங்க, நாலாவது ஊழிய தடைகள் நிறைய இருக்கிறது. ஊழிய தடைகள் எஸ்ராவின் புத்தகத்திலே ஆலய வேலை செய்வதற்கு தடைன்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலரில் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ள தடையை சொல்கிறாரு. அவருடைய பயண திட்டத்துக்கு ரோமாபுரிக்கு வர்றதுக்கு உள்ள ஊழிய திட்டத்தில் தடை வந்து விட்டது என்று சொல்லுகிறார். இப்படி ஊழியத்திலும் பல தடைகள் இருக்கிறது. அதனால் இப்போ கொஞ்ச நேரம் நாம் சேர்ந்து நம்ம வசனத்திலேருந்து சில காரியங்களை பார்த்தோம். வாழ்க்கையில் எங்கே தடை இருந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வாய் திறந்து அந்த வார்த்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. வாய் திறந்து சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. என் வாழ்வில் இருக்கிற தடைகளெல்லாம் மாறும் நான் விசுவாசிக்கிறேன். அப்பா நீங்கள் ஒரு விசை நினைத்தால் போதும் அப்பா, நீங்கள் ஒரு விசை நினைத்தால் போதும் அப்பா. அப்படியே ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து எங்கே தடைபட்டிருக்கோ அதை ஒன்று நினைவு கூறுங்கப்பா. நீங்கள் நினைவு கூர்ந்தால் அந்த தடைகள் மாறும். என் வாழ்க்கை பயணத்திலே அப்பா நீங்கள் முன் நடக்க வேண்டும், முன் நடக்க வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி என் கர்த்தர் எப்பொழுதும் நாள்தோறும் என் வாழ்க்கைக்கு முன்னே நடந்து கொண்டிருப்பீராக. எங்கள் குடும்பத்துக்கு முன்னே நீர் நடந்து கொண்டிருப்பீராக. எங்கள் சபைக்கு முன்னே நீர் நடந்து கொண்டிருப்பீராக. வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் விடுதலை தருவார், கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற தடைகள் மாறும்படி ஜெபிப்போம். தேவனே, ஒவ்வொருடைய சரீரத்திலே எந்த உறுப்புக்குள் எது தடைபட்டு கிடக்கிறதோ, இரத்த ஓட்டங்கள் தடைபட்டு இருக்கிறதா, அந்த உறுப்புகளின் செயல்பாடுகள் தடைபட்டு இருக்கிறதா, எல்லா பிளாக்ஸும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இருதய வால்வுகளில் இருக்கிற அடைப்புகள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அடிக்கடி நெஞ்சு வலிகள், அடிக்கடி மூச்சு முட்டுகள், எல்லா விதமான தடைகள் மாறட்டும் ஆமென். கிட்னி ஸ்டோன்ஸ் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அந்த தடை கற்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போகட்டும். வேறு எந்தெந்த உறுப்புகளில் என்ன தடைகளோ இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும். இதனால் வருகிற எல்லா வியாதி பலவீனங்கள் சரீர கஷ்டங்கள் மாறி போகட்டும் ஆமென். தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னே செல்லும், எங்களுக்கு முன்னே செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சரீரத்தை ஒரு விசை நினைத்தருளும், எங்கள் வாழ்வை ஒரு விசை நினைத்தருளும். இன்று பகல் வேளை இந்த உபவாச ஜெபத்திலே அநேக காரியங்களுக்காய் விண்ணப்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தங்கள் தங்கள் சரீரங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. தங்கள் தங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. இந்த வேளையில் நினைத்தருளும் அப்பா, ஒவ்வொருடைய சுகத்தை நினைத்தருளும் அப்பா, ஆரோக்கியத்தை நினைத்தருளும் அப்பா, தீர்க்காயுளை நினைத்தருளும் அப்பா. ஓ சரீர நிலைமைகளை நினைத்தருளும், நினைத்தருளும். உன் வயது கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகிறதென்று நீர் எங்களுக்கு அடிக்கடி தருகிற அந்த வார்த்தையை நினைத்தருளும். அந்த தேவ வார்த்தையை வசனத்தை கர்த்தர் நினைத்தருளும், நினைத்தருளும். நீர் செய்ய நினைத்து தடைபடாது, வாழ வயதாக்க நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் போராடி ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சிலருடைய சத்தம் என் காதில் கேட்கிறது. எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, எங்கள் சரீரத்துக்கு எஜமானவரே, சிருஷ்டிகரானவரே, பரிகாரியானவரே, எங்கள் சரீரத்துக்கு ரட்சகராய் சிலுவையில் மரித்து உயிர்த்தவரே. ஓர் அலா சந்து ரகலா ஷபூர் அதரா சிந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது குணமாக்கும் வல்லமை, தடைகளை தகர்க்கும் வல்லமை இப்பொழுதே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருடைய சரீரத்தில் தெரிந்ததும் தெரியாது
முடியாததுமாக எங்க எங்க தடைகள் இருக்கிறதோ எங்க எங்க அடைப்புகள் இருக்கிறதோ எங்க எங்க கட்டுகள் இருக்கிறதோ எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும் அப்பா திறக்கப்படட்டும் அப்பா உலபல புக்கதுர ஷரதுர துர துர சந்துனா லிபினியா லபுகரந்தனா சனா துரஹந்தின் அரியால போசிகதர லிபிந்தரா சமனா தலஹந்தின் அமாரியால சபுரா ஷலபௌதரியா தெய்வீக சுகத்தினால் எங்களை நிரப்பிவிடும் அதற்கு இருக்கிற சகல தடைகளை இப்பொழுது மாற்றிவிடும் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த இந்த வேளையில் இந்த நிமிஷத்தில் தானே ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் வாழ்க்கையில் பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்ற வேண்டுமே எந்த குடும்பத்திலே விவாகத்துக்கு தடை இருக்கிறதோ அந்த விவாக தடைகளை கர்த்தர் மாற்றணும் ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே ரபெக்காளின் தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும் அந்த குடும்பங்கள் அந்த விவாகமாக வேண்டிய அந்த சகோதரர்களை அந்த சகோதரிகளை இப்பொழுது நினைத்தருளும் இப்பொழுது கிருபையாய் நினைத்தருளும் விவாக தடைகள் மாறட்டும் விவாக தடைகள் மாறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசு ஒரு அற்புதம் செய்துவிடும் அற்புதம் செய்துவிடும் அற்புதம் செய்துவிடும் கர்த்தர் நியமித்தது கர்த்தர் நியமித்தது கர்த்தர் நியமித்த துணை கிடைக்கணும் ஹல்லேலூயா இது கர்த்தரால் வந்த காரியம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னது போல நடக்கணும் நேர்வழியாய் கர்த்தர் நடத்தினார் என்றது போல நடக்கணும் ஆமென் 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 எந்த விஷயத்திலும் தடை வேண்டாம் தடை வேண்டாம் தடை வேண்டாம் பணத்தினால தடை வேண்டாம் ஆமென் வேறு பலருடைய பேச்சுகளினால தடை வேண்டாம் இயேசுவே நீர் செய்ய நினைத்து தடைபடாது நீர் செய்ய நினைத்து தடைபடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் குறித்து வைத்த வேளையிலே கர்த்தர் குறித்து வைத்த நபரை தாரும் நீர் குறித்து வைத்த வேளையிலே நீர் குறித்து வைத்த நபரை தாரும் வாழ்வெல்லாம் சமாதானம் வாழ்வெல்லாம் அன்பு வாழ்வெல்லாம் ஐக்கியம் வாழ்வெல்லாம் ஒருமனம் வாழ்வெல்லாம் ஜெயம் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாருமையா 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 ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே சொந்த இடங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆமென் அதற்காக பல வருஷங்களாய் காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் குடியிருக்கும் இடங்களை தாரும் சிலர் கல்லறை பூமிக்காய் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதையும் தாரும் எல்லா அற்புதங்களை நீ செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் ஆமேன் 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 சொந்த வீட்டில் குடியிருக்கும்படியாய் சொந்த வீடுகளில் குடியிருக்கும்படியாய் சொந்த இடங்களை தாரும் சொந்த இடங்களை தாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ வாளாகாமல் தலையாவாயின் சொன்னீரே கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீரே அடுத்தவர் நிலத்திலே பாட்டம் எடுத்து ஆமேன் பயிர் செய்கிறவர்களுக்கு சொந்த நிலங்களை தாருமையா சொந்த நிலங்களை தாருமையா ஆமேன் வாளாகாமல் தலையாவா என்று சொன்ன தேவனே ஆமேன் சகல தடைகளை மாற்றும் தடைகளை மாற்றும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீடு கட்டுவதற்காக ஆமென் முயற்சித்தும் நடக்காத தடைகள் மாறுவதாக எந்த கட்டட பணிகள் அல்லது ஒரு புதிய தொழில் விஷயங்கள் எந்த விஷயத்திலே தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும் தடைகள் மாறட்டும் விரிவாக்கத்துக்கான திட்டங்கள் ஆனால் தடைபட்டு கொண்டே இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விசாலமாக்கும் பொழுது யார் தடுக்க முடியும் நீ செய்ய நினைத்தது தடைபடாது கர்த்தர் கிரியை செய்துவிடும் கிரியை செய்துவிடும் கிரியை செய்துவிடும் ஹல்லேலூயா 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 அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் வீடுகள் தொழிற்சாலைகள் வயல் நிலங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் விரிவாக்கி கொடுக்க கர்த்தர் வல்லவர் கர்த்தர் வல்லவர் சபைகளுக்கான இடங்களை விரிவாக்கி தர கர்த்தர் வல்லவர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாத சபைகள் பாதை வசதி இல்லாத சபைகள் வளர வளர இடம் போதாது என்று சொல்லுகிற சபைகள் அப்பா கன்வென்ஷன் நடத்த இடமில்லையே என்று சொல்லுகிற சபைகள் எல்லாம் நினைத்தருளும் எல்லாரையும் நினைத்தருளும் நினைத்தருளும் இன்றைக்கு தடைகளும் கட்டுகளையும் கர்த்தர் அகற்றி போடும் அகற்றி போடும் அகற்றி போடும் ஹல்லேலூயா 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 வல்லமை இறங்கட்டும் கிரியை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் 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 அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அதற்கு பல தடைகள் இருக்கிறதை நாங்கள் வசனத்திலே பார்த்தோம் அதெல்லாம் முறிக்கப்படும்படி இதோ ஏகோபித்து ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் யாருடைய ஆவிக்குரிய பாதையிலே எந்த தடைகள் இருக்கிறதோ என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் அகற்றப்படுவது
முடியாததாக ஆராதனைக்கு வர முடியாமல் தடைபட்டிருக்கிறவர்களுக்கு தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எந்த தடை, தங்களுக்குள் தடையா, அடுத்தவர்களால் தடையா, சூழ்நிலைகளால் தடையா, வேலையில லீவ் கிடைக்கலையா, எல்லாருக்கும் அற்புதம் செய்து இயேசுவின் நாமத்தில் தடைகளை மாற்ற வேண்டும், தடைகளை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையிலே வர விரும்புகிறார்கள், ஆனால் நான் வேலை பார்க்கிறது இன்னொரு சபையிலே இருக்கிறது என்று சொல்லி அப்படி தடைபட்டிருக்கிறார்கள். பல தடைகள் இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீரப்பா. நாங்கள் சொல்ல தெரிந்தது கொஞ்சம் ஆண்டவரே, நீரோ எல்லாருடைய பிரச்சனைகளை அறிகிற கர்த்தர் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். வீட்டில் விடவில்லை என்றால் அந்த தடைகள் மாறட்டும். ஜாதி கட்டுகள், ஜாதி தடைகள், சுவிசேஷத்துக்கு இருக்கிற ஜாதி கட்டுகள், மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு, மக்கள் சபைக்கு வருவதற்கு இருக்கக்கூடிய எல்லா ஜாதி தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, மாறி போவதாக, பாரம்பரிய தடைகள் மாறுவதாக. நாங்கள் இத்தனை வருஷமா இப்படித்தான் பழகணும் சொல்லி பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த தடைகள் மாறட்டும். அவளை சூழ இருக்கிறவருடைய அவர்களால் வருகிற தடைகளும் மாறட்டும். அந்த சூழ இருக்கிறவருடைய குடும்பத்தின் எல்லா உள்ளங்களிலே ஒரு கிரியை நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் அல்லது இவள் இது ஆவிக்குரிய சபைக்கு போறதுனால எங்களுக்கு ஆசீர்வாதம், நீ போ என்று சொல்லி அனுப்பட்டும் ஆண்டவரே. தடுக்கிறவர்கள் நீ போ என்று அனுப்புகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களும் சீக்கிரமாய் வரும்படியாய் என் தேவன் அற்புதம் செய்வீராக. துருபதேச தடைகள், துருபதேசங்களால் தடைபட்டிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். அவர்களுக்கு வந்திருக்கிற அந்த தடை அகற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேவ ஞானத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும். தடைகள், கட்டுகளை உடைத்து போடும் ஐயா, உடைத்து போடும் ஐயா. உலபா லிகா சாந்துனா. துருபதேசத்தில் மாட்டிக்கொண்டேன்னு ஆமையின் அவர்கள் புரிந்தாலும் அவள் வேறு பல சிக்கலுக்குள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்தும் அந்த தடைகளை தகர்த்து கர்த்தர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம், விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தியோ திரைப்புவை போல பெருமைகள், நான் பெரியவன் என்று சொல்லுகிற மக்களுடைய வார்த்தையினால் செய்கையினால் உண்டாகிற இடரல்கள், அந்த தடைகள் எல்லா சபைகளிலும் மாற்றப்படட்டும் ஐயா. எந்த சபைகள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. அதோடு கூட விசுவாசிகள், ஊழியர்களாகிய எங்களிடத்தில் உள்ள குறைபாடுகள் பிறருக்கு ஒரு தடையாய் மாறுகிறது அப்பா. ஆகவே எங்களுக்குள் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. எங்களுக்குள் கிரியை செய்து குறைகளை நிறைவாக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற வேண்டியவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். உம்மோடு கை பிடிப்பதற்கு, உம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஏன் இவர்கள் தங்களை தடைபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அல்லது வேறு யார் இவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷை பேச விடாமல் தடுக்கிறவர்களுடைய உள்ளத்திலே அந்த வசனத்தின் தெளிவை கொடுப்பீராக தகப்பனே. மக்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய். தனிமையில் பவுல் சொல்லுவது போல, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுறேன் சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளும் அந்நிய பாஷையின் வரம் கட்டவிழ்க்கப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. உபவாசத்துக்கோ ஜபத்துக்கோ குடும்ப வாழ்வின் மூலம் தடை இல்லாதபடி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் விவேகமாய் வாழ உதவி செய்யணுமே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசத்துக்கோ ஜபத்துக்கோ வேறு எந்த தடைகள் இல்லாதபடி கர்த்தருடைய வல்லமையான கிரியை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இப்பொழுது எங்கள் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக சிறு பிள்ளைகள் சர்ச்சுக்கு வருகிறது இல்லையே, சண்டே ஸ்கூலுக்கு வரல, ஜூனியர் சர்ச்சுக்கு வரல. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆமென் சபையின் உபவாச கூட்டங்கள், மிஷனரி கூட்டங்கள், இவைகளுக்கு பிள்ளைகள் வருகிறது இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் மாறட்டும், பிள்ளைகள் இயேசுவண்டை வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லப்பா, பிள்ளைகள் உண்மையாய் உள்ளத்தால் இயேசுவண்டை வருவதற்காய் அதற்கு தடையாயிருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் மாறும்படி ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்த கல்வி கட்டமைப்பு, அதுவே பல தடைகளை உண்டு பண்ணுகிறது. அதை எளிதாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு தேவனை ஆராதிக்க, தெய்வீக காரியங்களில் ஈடுபட, அமைன் உறவினர்கள், குடும்பங்கள் என்று எல்லா விதத்திலும் உறவுகளில் ஆண்டவர்கள் மேன்மை அடையத்தக்கதாய் அப்பா நேரங்களை தந்தருளுவீராக. அதிகாரிகள் மந்திரிமாருடைய உள்ளத்திலே பேசுவீராக. ஆமென். இன்றைக்கு இந்த கெட்ட காட்சிகள், பல தொடர்புகளினாலே அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்க போகிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவிடத்தில் வரும்
வருவதற்கு இப்படிப்பட்ட பற்பல கிரியைகள் தடை செய்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். ரிபா லபா சத்துனா ஹந்துலியாராசி உரி ஹன்சினா சமலா ஷகூரி அந்துனா. எங்கள் பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய், எங்கள் பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் எழும்பி வர வேண்டும் அப்பா. வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற சந்ததியாக எழும்ப வேண்டும். அதற்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். அல்லேலூயா. ஊழியத்திலே இருக்கிற தடைகள் மாறட்டும் ஐயா. செருபாபேலின் ஆலயத்துக்கு தடை விதிக்கப்பட்டது போல இன்னைக்கு அநேக ஆலய கட்டுமான பணிகளுக்கு தடைகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். அந்த கையெழுத்துக்கள் குலைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அந்த சட்டத்திட்டங்கள் மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க பிரசங்கிக்க இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஊழிய பயணங்கள், ஊழிய திட்டங்கள் இவைகளை தடை பண்ணுகிற சாத்தானின் தடைகள் மாறுவதாக, சாத்தானின் தடைகள் மாறுவதாக. நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினா, சாத்தானோ எங்களை தடை பண்ணினா. அந்த சாத்தானுடைய தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். யாருடைய ஊழிய பாதையில் தடைகள், யாருடைய ஊழிய திட்டங்களை செயல்படுத்த முடியாத தடைகள், யாருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, யாருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, யாருக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்காமல் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் தகர்க்கப்படுவதாக. சாத்தானுடைய சகல தடைகளும் உடைக்கப்படுவதாக. ஆமீன். ஹல்லேலூயா. இவர்களுடைய வாழ்வில் எந்தெந்த காரியம் தடைபட்டிருக்கிறதோ, வரவேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறதோ, வேலை வாய்ப்பு தடைபட்டிருக்கிறதோ, எது எது தடைபட்டிருக்கிறதோ, இன்றைக்கு தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறவராய் ஒவ்வொருவர் வாழ்விலும் முன் செல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆம் கர்த்தாவே, அப்படியே செய்தருளோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தடைகளை தகர்த்து போடுகிறவர், நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்னே நடந்து செல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர், எனக்கு முன்னே நடந்து செல்லுகிறீ, எனக்கு முன்னே நடந்து செல்லுகிறீ. தடைகளை தகர்த்து போடுகிறவர், எனக்கு முன்னே நடந்து செல்லுகிறீ. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை, நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. ஆமென். அநேகம் பேரை கொண்டாகிலோ, கொஞ்சம் பேரை கொண்டாகிலோ, ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை, ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் வழி திறக்கும், அதிசயம் நடந்திடும். வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. விசுவாசிப்போ. வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் அகன்று போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உங்க வார்த்தையின்படியே உன்னை தடைகள் மாறும். அதிசயங்களை
இந்நேரம் முதல் எங்கள் வாழ்வில் கண்டு வெற்றியோடு முன் செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பல விண்ணப்பங்களை உங்கள் பாதத்திலே வைத்தோம். இப்பொழுது எங்கள் சரீரத்திலும் எங்கள் பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் ஊழியத்திலும் தடைகளை நீக்கும் என்று உங்களை பார்த்து கூப்பிட்டோம். அதுவே உங்களுக்கு சித்தமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நீங்கள் தடைகளை நீக்குகிறவராய் எங்களுக்கு முன்னே நடந்து செல்லுகிற கர்த்தர், அப்படியே செயல்படுங்க. அதை கண்டு அனுபவித்து உங்களை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise.